Hi friends, welcome to Samna's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா எங்க வீட்டு மொட்டை மாடியில நாங்க முயல் புறா இதெல்லாம் வளர்த்துட்டு இருக்கோம். அதுல இப்போ முயல் வந்து குட்டி போட்டுருக்கு. அந்த சந்தோஷமான விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த முயல் தான் குட்டி போட்டுருக்கு. இதுல ஒரு மேல் இருக்கு, அப்புறம் ஒரு ஃபெமேல் இருக்கு. இது வந்து ஒரு பேர். ரெண்டு பேரும் அழகா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதோட கண்ணை பாருங்களே, கண்ணு வந்து நல்லா ரெட்டிஷா இருக்கும். நைட் டைம்ல வீடியோ எடுத்தோம்னா கண்ணு மட்டும் தனியா அப்படியே லைட் மாதிரி அப்படியே ஜொலிக்கும். இப்போ டே டைம்ல வீடியோ எடுக்கிறதுனால கண் வந்து அவ்வளோ பிரைட்டா நமக்கு தெரியல. நான் முன்னாடி ரெண்டு காட்டினேன் இல்லையா, அதுல அந்த மேல் வந்து இறந்துடுச்சு. இறந்துட்டு இப்போ இந்த ஃபீமேல் மட்டும்தான் இருக்கு. இப்போ குட்டி போட்டுறதுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க. இது வந்து நியூசிலாந்து ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரக முயல்களை. இந்த முயல் புறா எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் வளர்த்துட்டு இருக்காங்க. முயல் வந்து இப்போதான் ஒரு 6 மந்த்ஸாக வளர்த்துட்டு இருக்காங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் முயல் வளர்த்து குட்டி போட்டிருக்கு எங்கள் வீட்டில். அதனால தான் அந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். என்னடா குட்டி குட்டின்னு சொல்கிறேனே, இன்னும் குட்டியை காட்டலையேன்னு பார்க்குறீங்களா? காட்டுறேன் காட்டுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் குட்டி முயல்கள். இதோட ஐஸ்லாம் ரெட் கலரில் இருக்காது, இதெல்லாம் நார்மல் ஐ தான். இவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். முயலுக்கு வந்து சத்தான தீவனங்கள் கொடுக்கணும், அப்போ தான் வந்து அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குட்டியும் வந்து நிறைய குட்டிகள் போடும். முயலுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் ஃபுட் கொடுக்கணும், என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வந்து கேர் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. உங்களுக்கு அதை பற்றியெல்லாம் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் என் ஹஸ்பண்ட்டு கேட்டுட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு முயல் பற்றின வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்த குட்டிகள் இதுதான். இந்த முயல் 10 குட்டி போட்டிருக்கு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஒன்று ஒன்றும் குட்டி குட்டியாக, முடி கூட இல்லை எதுக்கும். எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். அதில் 5 வந்து ஒயிட் கலரில் இருக்குது, 5 வந்து பிளாக்காக இருக்குது. மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே ஒயிட்டு தான், பட் குட்டி பாருங்கள் 5 வந்து பிளாக் கலரில் இருக்குது. அதுக்கு காரணம் கேட்டேன், என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இந்த குட்டி முயலோட பேரண்ட்ஸ் முயல் இருக்கு இல்லையா, அதோட பேரண்ட்ஸ் யாராவது பிளாக் கலரில் இருப்பாங்க, ஸோ அதனால் அந்த பரம்பரையிலேருந்து ஏதாவது பிளாக் கலரில் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. முயல் தான் இப்போது 6-7 மந்த்ஸாக வளர்த்துட்ருக்காங்க, பட் புறாலாம் வந்து 10 இயர்ஸ்க்கு மேலே வளர்த்துட்ருக்காங்க. ஆல்ரெடி இந்த புறாக்கள் பற்றின வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். என்னென்ன புறா இருக்குது, ஒவ்வொரு வெரைட்டி புறாவும் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவும் பாருங்கள். இங்கே பாருங்கள், குட்டியெல்லாம் பால் குடிச்சிட்ருக்காங்க அம்மா கிட்ட. இந்த முயல் போட்ட ஃபஸ்ட்டு குட்டியே இது தான். ரொம்ப குட்டி முயலாக வாங்கிட்டு வந்திருந்தோம், அதுக்கப்புறம் தான் இது எங்ககிட்ட வந்து தான் ஃபஸ்ட் டைம் இப்போ குட்டி போட்டிருக்கு. நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு மாடியில் போய் பார்த்தா அது குட்டி போட்டிருந்தது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் இது குட்டி போட்டுருச்சு அப்படின்னு. குட்டி போடும்போது பக்கத்தில் யாருமே இல்லை, அதுவாக போட்டுட்டு அழகாக உட்காந்துருந்துச்சு. இப்போதைக்கு பியூர் ஒயிட்டில் இருக்கிறது இது மட்டும்தான், மற்றதெல்லாம் பாருங்கள் மிக்ஸ்டு கலர்ஸாக இருக்கும். பால் கொடுத்துட்டு ஓடிடுச்சு. 5 குட்டி தான் இருக்குது, 5 குட்டி வெளியே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த முயலோட கலர்ஸ்லாம் ப்ரௌன், பிளாக் அண்ட் ஒயிட்டில், ஒயிட் அண்ட் ப்ரௌனில், இந்த மாதிரி கலர்ஸில் இருக்குது. எல்லாமே சாப்பிட்டுட்ருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.